Hi friends, இப்ப நாம அக்டோபர் மந்த்க்கான மிஸ்லேனியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மிஸ்லேனியஸ் அப்படின்றது என்ன நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ், அக்ரிமெண்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அண்ட் அபிச்சரிஸ். அதாவது இந்த மந்த்ல வந்த ஒரு சில முக்கியமான இந்த கொடுத்த டாபிக்ஸ்ல இருந்து இருக்கிற நியூஸஸ் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து வரப்போற எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அதிக நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இந்த குறிப்பிட்ட பார்ட்ல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து நாம ஒவ்வொரு டாபிக்கா இப்ப நாம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம அக்டோபர் மந்த்க்கான அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்ரீ பிரதீப்தா குமார் பிசாய், இவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அதனுடைய செக்ரட்டரியா இப்போ அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து குல்தீப் சிங் தத்வாலியா, இவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷனுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா பி கே குப்தா இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்னுடைய எம்டி அண்ட் சிஓவா மல்லிகார்ஜுன ராவ் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதனுடைய இந்தியாக்கான எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா எக்கனாமிஸ்ட் சுர்ஜித் பலா இவர் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து மை கவர்மெண்ட் இந்தியா அதனுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா அபிஷேக் சிங் அவர் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து கிரிக்கெட் அட்வைசரி கமிட்டி அதனுடைய சேர்மனா இருந்த கபில் தேவ் அவர் வந்து அவருடைய ரெசிக்னேஷனை அறிவிச்சிருக்காரு. அடுத்து மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் அதனுடைய பிரசிடென்டா விஜய் பாட்டில் இவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து டாடா கம்யூனிகேஷன்ஸுடைய எம்டி அண்ட் சிஓவா அமர் எஸ் லக்ஷ்மி நாராயணன் இவர் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து யூஜினியோ ஃபிகியூரெடோ, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் ஃபுட்பால் கன்ஃபெடரேஷன் கோம் மே போல் அதனுடைய பிரசிடெண்டாக இருந்தவர். இவரை ஃபீஃபா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் லஞ்சம் வாங்கினார் அப்படின்றத தொடர்ந்து இவர் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதனுடைய டைரக்டர் ஜெனரலாக கே எஸ் தத்வாலியா இவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்து பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக ஜெய் பகவான் போரியா இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்து க்ளௌடியோ மர்ச்சிசியோ, இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு ஃபுட்பாலர், இவர் இப்போ ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. அடுத்து ஆயில் இந்தியா லிமிடெட் அதனுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா சுஷில் சந்திரா மிஸ்ரா இவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்து மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஆக்ட்ரஸ் யலிட்ஸா அப்பாரிஷியோ, இவங்களை யுனெஸ்கோ இண்டிஜினியஸ் பீப்புளுக்கான குட்வில் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பூர்வக்குடி மக்கள் அவங்களுடைய நல்லெண்ண தூதரா இவங்க இப்போ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்து போர்ச்சுகல் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா அண்டோனியோ லூயிஸ் சாண்டோஸ் டா கோஸ்டா இவர் வந்து இப்போ ரீசெண்டாக எலெக்ட் ஆயிருக்காரு. இவர் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க கோவாவை பூர்வீகமாக கொண்டவர். இவர் இப்போ ரீசெண்டாக இப்போ ரீஎலெக்ட் ஆயிருக்காரு. அடுத்து பஸ்டியன் ஸ்வெஸ்டைகர், இவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு ஃபுட்பாலர், இவர் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. அடுத்து ரெனால்டோ வஸ்கியஸ், இவர் வந்து சல்வேடார் நாட்டை சேர்ந்த ஃபுட்பால் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவர், இவர் இப்போ ஃபீஃபா பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அதனுடைய நியூ பிரசிடெண்ட்டாக ஃபார்மர் இந்தியன் கேப்டன் சௌரவ் கங்குலி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்து இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அலையன்ஸ் அதனுடைய பிரசிடெண்ட்டாக சதீஷ் ரெட்டி இவர் இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்து துனிஷியா நாட்டினுடைய பிரசிடெண்ட்டாக கைஸ் ஷயத் அவர் வந்து பதவியேற்றிருக்காரு. அடுத்து கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸா ஜேபிஎஸ் சாவ்லா இப்போ ரீசெண்டாக சார்ஜ் எடுத்திருக்காரு. அடுத்து கல்ட் ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய பிராண்ட் அம்பாசிடரா நம்மளுடைய இந்தியன் டீமினுடைய ஃபாஸ்ட் பாலர் ஜஸ்பிரத் பும்ராவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோர்னர் டுவேர், இவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்விமிங் சாம்பியன், இவர் இப்போ ரீசெண்டாக அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. அடுத்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதனுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக பங்கஜ் குமார் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உதய், இவங்க தான் வந்து நம்மளுக்கு ஆதார் கார்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூஷன். அடுத்து நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்எஸ்ஜி அதனோட டைரக்டர் ஜெனரலாக அனுப் குமார் சிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்து இந்தோனேஷியா நாட்டினுடைய பிரசிடெண்ட்டாக ஜூக்கோ விடோடோ வந்து பதவியேற்றிருக்காரு. அடுத்து
வேர்ல்ட் ஸ்டீல் அசோசியேஷனுடைய வைஸ் சேர்மனாக சஜன் ஜிந்தால் இவர் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய போர்ட் மெம்பர்ஸாக டி வி நரேந்திரனும் லக்ஷ்மி மிட்டலும் இப்போ எலெக்ட் ஆயிருக்காங்க. அடுத்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கிரிக்கெட்டர் ஜெனிஃபர் லூயிஸ் கன் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இன்சால்வென்சி பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஹோல் டைம் மெம்பராக சுதாகர் சுக்லா இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கினுடைய ஃபர்ஸ்ட் விமன் ஹெட்டாக கிறிஸ்டியன் லகாடே வந்து இப்போ அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அடுத்து சைனீஸ் பேட்மிண்டன் பிளேயரான லீ ஜியூரு அவங்க அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனுடைய சேர்மனாக எஸ்பிஐனுடைய சேர்மனாக இருக்கிற ரஜினீஷ்குமார் இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அதனுடைய செக்ரட்டரியாக ஷைலேஷ் இவர் இப்போ அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து பாரத் கி லக்ஷ்மி இந்த இனிஷியேட்டிவ்க்கான தூதரா ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனும் பேட்மிண்டன் பிளேயரான பிவி சிந்துவும் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்து அபிஷேக் நாயர் இவர் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் விளையாண்டவர், இவர் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. அடுத்து அல்பர்டோ ஃபெர்னாண்டஸ் இவர் இப்போ ரீசெண்டாக அர்ஜென்டினா நாட்டினுடைய பிரசிடெண்ட்டாக பதவியேற்றிருக்காரு. அடுத்து மோக்விட்ஸி எரிக் கிபிட்ஸ்வே மசிசி இவர் வந்து போட்ஸ்வானா நாட்டினுடைய பிரசிடெண்ட்டாக இப்போது சார்ஜ் எடுத்திருக்காரு. அடுத்து ஹரியானா அதனுடைய சீஃப் மினிஸ்டராக மனோகர் லால் கட்டார் வந்து செகண்ட் டேர்மாக இப்போ திருப்பியும் ரீஎலெக்ட் ஆயிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் அக்டோபர் மந்தில் வந்திருக்கிற ஒரு சில முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் பற்றி இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட், இந்தியாவும் பங்களாதேஷும் சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU ஒன்று வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னா பங்களாதேஷில் கோஸ்டல் சர்வேலன்ஸ் ரேடார் சிஸ்டம் ஒன்று செட்டப் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்தாயிருக்கு. அடுத்து நேஷனல் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து ஒரு MOU அகைன் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா இம்பாலில் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஒன்று செட்டப் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்தாயிருக்கு. அடுத்து சிரியாவும் இந்தியாவும் சேர்ந்து சிரியா இந்தியா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதை வந்து டமஸ்கஸில் செட்டப் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பைசலோ டிஜிட்டலும் பேங்க் ஆஃப் பரோடாவும் சேர்ந்து ஒரு கோ ஆரிஜினேஷன் லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா பேங்க் ஆஃப் பரோடா அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு பைசலோ டிஜிட்டல் மூலியமாக லோன் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அவங்க கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் கவர்மெண்ட் கொண்டு வந்து இந்த ஸ்கீமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்காக அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ICICI அவங்க காமன் சர்வீசஸ் சென்டர் இ கவர்னன்ஸ் சர்வீஸ் அவங்க கூட சேர்ந்து ரூரல் ஏரியாஸில் அவங்களுடைய பேங்கிங் சர்வீஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா இந்தியன் ஆர்மி கூட சேர்ந்து ஆர்மி பர்சனல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேங்கிங் சர்வீஸ் வந்து கொடுக்கறதுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க பேடிஎம் கூட சேர்ந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேடிஎம்மும் ஏகான் லைஃப் இன்சூரன்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கார்பரேட் ஏஜென்சி அக்ரிமெண்ட் ஒன்றை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக காம்ப்ரஹென்சிவ் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் தரத்துக்காக இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்தாயிருக்கு. அடுத்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அவங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க கூட சேர்ந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அவங்களுக்கு கேஷ்லெஸ் பேப்பர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் பேமெண்ட் அந்த சிஸ்டம் அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து யூ க்ரோ கேபிட்டல் அவங்க பேங்க் ஆஃப் பரோடா கூட ஒரு கோ ஆரிஜினேஷன் லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா இந்த யூ க்ரோ அவங்களுடைய க்ரோ எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம நாட்டில் இருக்கிற SMEs அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஃப்ளோ அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக டைப் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து
எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிடெட் அவங்க நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அவங்க கூட சேர்ந்து ஸ்மார்ட் எலக்ட்ரிசிட்டி மீட்டர்ஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீடுகளிலையும் கொண்டு வரதுக்காக இணைஞ்சு செயல்பட போகிறத அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஐடி மெட்ராஸ் அவங்க ஹெக்ஸான் மொபைல் அவங்க கூட சேர்ந்து ஒரு 5-year ஜாயிண்ட் ரிசர்ச் அக்ரிமெண்ட் ஒன்று வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் வந்து எனர்ஜி அண்ட் பயோஃபியூல் இந்த ஃபீல்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணுறதுக்காக. அதுவும் இந்த போர்ட்டல் வச்சு கேஷ்லெஸ் பேப்பர்லெஸ் ட்ரான்ஸ்பரண்ட் பேமெண்ட் சிஸ்டம் கொடுக்கறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து ஹோம் கிரெடிட் இந்தியா அவங்க கரூர் வைஷ்யா பேங்க் கேவிபி கூட சேர்ந்து ஜாயிண்டாக லென்ட் பண்ண போகிறத அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பேபால் வந்து சின்க்ரோனி அவங்க கூட டைப் போட்டு வெர்மோஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு அதை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வெர்மோன்றது பார்த்தீங்கன்னா சின்க்ரோனியினுடைய ஒரு ஃபேர்மு அவங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு அதை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பேபால் மூலியமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக குறிப்பாக இந்த அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கு. அடுத்து ஆயுஷ் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் சர்வீசஸ் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பைன் லேப்ஸும் சேர்ந்து மந்த்லி இஎம்ஐ டெபிட் கார்டு கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ் அண்ட் இந்தியன் டென்டல் அசோசியேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து டென்டல் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற அந்த அமௌண்ட்டை இஎம்ஐ மூலமா ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இ மார்க்கெட் பிளேஸ் அவங்க ஃபெடரல் பேங்க் கூட டைப் போட்டு பேமெண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் தரப்போறதை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சைன் பண்ண ஒரு சில லோன் அக்ரிமெண்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா வந்து கமோரஸ் அந்த நாட்டுக்கு வந்து $60 million லைன் ஆஃப் கிரெடிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எனர்ஜி அண்ட் மேரிடைம் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்தியா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ரெண்டு பேரும் சேர்ந்து $190 million லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் ரோட் கனெக்டிவிட்டி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் ஒன்றை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் டெவலப் ஆகிருக்கிற வார் ஃபைட்டிங் டெக்னாலஜிஸ் அண்ட் தென் அது பேஸ் பண்ண சிஸ்டம்ஸ் அதை வந்து மிலிட்ரிஸில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாம புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இந்த அக்டோபர் மந்தில் வந்து ஒரு சில முக்கியமான புக்ஸ் அதனுடைய ஆத்தர்ஸ் பற்றி இப்போ நாம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் ஓட்ஸ் விஷுவல் மீடியா பொலிட்டிக்ஸ் அண்ட் எலெக்ஷன்ஸ் இன் த டிஜிட்டல் எரா இந்த புக்கை ஃபர்ஹத் பசீர் கான் இவர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி பாலிடிக்ஸ் அண்ட் பியாண்ட் இந்த புக்கை சந்தீப் சாஸ்திரி அவர் வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. அடுத்து த டெக் விஸ்பரர் இந்த புக்கை ஜஸ்பிரித் பிந்த்ரா இவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த புக்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ஒரு சாப்டரை வந்து ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சிஸ்டமே வந்து எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து த ஆர்எஸ்எஸ் ரோட்மேப் ஃபார் த 21st century இந்த புக்கை சுனில் அம்பேத்கர் இவர் வந்து எழுதியிருக்கார். அடுத்து இந்தியா அண்ட் த நெதர்லாண்ட்ஸ் பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இந்த புக்கை வேணு ராஜாமணி இவர் வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் இருக்க இந்தியாக்கான அம்பாசிடர். அடுத்து 150 years ஆஃப் செலிப்ரேட்டிங் த மகாத்மா த சவுத் ஆப்ரிக்கன் லீகசி இந்த புக்கை ஃபக்கீர் ஹசன் இவர் வந்து எழுதி வெளியிட்டிருக்கார். இதை சவுத் ஆப்ரிக்கா ஜோஹானஸ்பர்க்கில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிகமிங் அ கைடட் ஜேர்னல் ஃபார் டிஸ்கவரிங் யுவர் வாய்ஸ் இந்த புக்கை முன்னாள் யுஎஸ் பிரசிடென்ட் பராக் ஒபாமா அவங்களுடைய ஒய்ஃப் மிச்சல் ஒபாமா அவங்க எழுதி வெளியிட்டிருக்காங்க. அடுத்து கார்பென்டர்ஸ் அண்ட் கிங்ஸ் வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டி அண்ட் த ஐடியா ஆஃப் இந்தியா இந்த புக்கை சித்தார்த்தா சர்மா அவர் வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. அடுத்து ஹவு டு அவாய்ட் அ கிளைமேட் டிசாஸ்டர் தி சொல்யூஷன்ஸ் வி ஹாவ் அண்ட் த பிரேக் த்ரூஸ் வி நீட் இந்த புக்கை பில் கேட்ஸ் அதாவது உலக பணக்காரர்கள் அந்த தரவரிசையில் டாப்பில் இருக்கிறவர் இவர் வந்து June 2020 இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதை அறிவிச்சிருக்காரு. அடுத்து தி கிரேட் கேம் இன் தி புத்திஸ்ட் ஹிமாலயாஸ் இந்தியா அண்ட் சைனாஸ் குவெஸ்ட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் டாமினன்ஸ் இந்த புக்கை புன்சோக் ஸ்டொப்தன்
இவர் வந்து எழுதி வெளியிட்டிருக்கார். அடுத்து டார்க் ஃபியர் எரிஸ் சிட்டிஸ் நியூ ஹிந்தி சினிமா இன் நியூ லிபரல் இந்தியா, இந்த புக்கை சருணாஸ் பாங்க்ஸ்னஸ் அவங்க வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பிரிட்ஜிட்டல் நேஷன், இந்த புக்கை டாடா சன்ஸ் அதனுடைய சேர்மனாக இருக்கிற என் சந்திரசேகரனும் ரூபா புருஷோத்தமனும் எழுதி வெளியிட்டிருக்காங்க. அடுத்து த டாட்டர் ஃப்ரம் அ விஷிங் ட்ரீ அன்யூஷுவல் டேல்ஸ் அபவுட் விமன் இன் மைத்தாலஜி, இந்த புக்கை சுதா மூர்த்தி அவங்க எழுதி வெளியிட்டிருக்காங்க. அடுத்து மைண்ட் மாஸ்டர் வின்னிங் லெசன்ஸ் ஃப்ரம் அ சாம்பியன்ஸ் லைஃப், இந்த புக்கை நம்ம இந்தியாவை சேர்ந்த ஃபேமஸான செஸ் கிராண்ட் மாஸ்டர் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. அடுத்து 10 ஸ்டடீஸ் இன் காஷ்மீர் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டிக்ஸ், இந்த புக்கை எஜுகேஷனிஸ்ட் அண்ட் பத்மஸ்ரீ அவார்டு ரெசிபியன் ப்ரொஃபஸர் காஷி நாத் பண்டிட் அவங்க வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. அடுத்து மெஷரிங் பாவர்ட்டி ரவுண்ட் த வேர்ல்டு, இந்த புக்கை பிரிட்டிஷ் எக்கனாமிஸ்டான ஆண்டனி பர்னஸ் அட்கின்சன் அவங்க எழுதி வெளியிட்டிருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் டூ ஹிந்து மைத்தாலஜி டெக்ஸ்ட் மர்க்கேந்தியா புராணா அண்ட் பகவத்கீதா, இதை வந்து பார்த்தீங்கன்னா பிபேக் டெப்ராய் அவர் வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. இவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் அண்ட் தென் ஒரு ஆத்தர். அடுத்து த ட்ரூ மீனிங் ஆஃப் யோகி, இந்த புக்கை அட்மன் இன் ரவி அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபர் மென்டர் அண்ட் ஆத்தர் இவர் வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் அக்டோபர் மந்தில் இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வெஜிடேரியன் டே, இது வந்து அக்டோபர் 1st அன்னைக்கு கொண்டாடுறோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் காஃபி டே அக்டோபர் 1, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் அக்டோபர் 1, இதுக்கான தீம் த ஜேர்னி டு ஏஜ் ஈக்வாலிட்டி. அடுத்து காந்தி ஜெயந்தி அல்லது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அதாவது காந்தியினுடைய பிறந்த நாள், இது வந்து அக்டோபர். அடுத்து வேர்ல்டு காட்டன் டே, இது வந்து 7th of October, இதுக்கான ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிவாவில் நடந்திருக்கு. அடுத்து வேர்ல்டு ஹார்ட் டே September 29, வேர்ல்டு டெஃப் டே September 29, இதுக்கான தீம் சைன் லாங்குவேஜ் ரைட்ஸ் ஃபார் ஆல். இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே 30th of September, இதுக்கான தீம் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இண்டிஜினியஸ் லாங்குவேஜ். அடுத்து 94th ரைசிங் டே ஆஃப் த மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ், இது வந்து October 1. அடுத்து வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக் October 4-10, இதுக்கான தீம் த மூன் கேட்வே டு த ஸ்டார்ஸ். அடுத்து வேர்ல்ட் அனிமல் டே, இது வந்து October 4. அடுத்து வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே October 5, இதுக்கான தீம் யங் டீச்சர்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த ப்ரொஃபஷன். அடுத்து வைல்ட் லைஃப் வீக் வந்து October 2-8, இதுக்கான தீம் லைஃப் பிலோ வாட்டர் ஃபார் பீப்புள் அண்ட் த பிளானட். அடுத்து வேர்ல்ட் ஹேபிடட் டே October 7, இதுக்கான தீம் ஃப்ரண்டியர் டெக்னாலஜிஸ் ஆஸ் அன் இன்னோவேட்டிவ் டூல் டு டிரான்ஸ்ஃபார்ம் வேஸ்ட் டு வெல்த். அடுத்து ஏர்ஃபோர்ஸ் டே October 8, இது வந்து உத்தரப்பிரதேசில் இதுக்கான ஈவெண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் வந்து இந்த அக்டோபர் மந்த் ஃபுல்லாக. அடுத்து வேர்ல்டு போஸ்ட் டே, இது வந்து October 9. அடுத்து வேர்ல்டு சைட் டே October 10, இதுக்கான தீம் விஷன் ஃபர்ஸ்ட். வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே October 10, இதுக்கான தீம் சூசைட் ப்ரிவென்ஷன். அடுத்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், இது வந்து October 13, இதுக்கான தீம் ரெடியூஸ் டிசாஸ்டர் டேமேஜ் டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் disruption of basic service. அடுத்து world standards day, இது வந்து 14th of October, இதுக்கான தீம் video standards create a global stage. அடுத்து world mathematics day வந்து 15th of October. அடுத்து world food day 16th of October, இதுக்கான தீம் our actions are our future, healthy diets for a zero hunger world. global hand washing day 15th of October, இதுக்கான தீம் clean hands for all. அடுத்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு காட்டன் டே, இது வந்து October 7th. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு வந்து October 11th.
கான தீம் கேர்ள் ஃபோர்ஸ் அன்ஸ்கிரிப்டட் அண்ட் அன்ஸ்டாப்பபிள். வேர்ல்ட் ஒபிசிட்டி டே அக்டோபர் 11, அடுத்து வேர்ல்ட் எக் டே அக்டோபர் 11. இதுக்கான தீம் ஈட் யோர் எக் டுடே அண்ட் எவ்ரிடே. அடுத்த நேஷனல் போஸ்டல் வீக் இது வந்து 9th to 15th of October. வேர்ல்ட் மைக்ரேட்டரி பேர்ட் டே வந்து October 12. இதுக்கான தீம் ப்ரொடெக்ட் பேர்ட்ஸ் பி அ சொல்யூஷன் டு பிளாஸ்டிக் பொல்யூஷன். வேர்ல்ட் அர்த்ரட்டிஸ் டே இது வந்து October 12. இதுக்கான தீம் டைம் டு ஒர்க். அடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரூரல் விமன் இது வந்து October 15th. அடுத்து வேர்ல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே இது வந்து பார்த்தீங்கன்னா October 15th. இது நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பர்த்டே. அடுத்து ஒயிட் கேன் சேஃப்டி டே இது வந்து 15th of October. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் டே ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் பவர்ட்டி இது வந்து October 17th. இதுக்கான தீம் ஆக்டிங் டுகெதர் டு எம்பவர் சில்ட்ரன் தேர் ஃபேமிலிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் டு எண்ட் பவர்ட்டி. வேர்ல்ட் ட்ரோமா டே இது வந்து October 17th. வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே இது வந்து October 20th. அடுத்து வேர்ல்ட் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் டே இது வந்து October 20th. அடுத்து நேஷனல் சாலிடாரிட்டி டே இது வந்து October 20th. அடுத்து குளோபல் அயோடின் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் ப்ரிவென்ஷன் டே இது வந்து வேர்ல்ட் அயோடின் டெஃபிஷியன்சி டேன்னு சொல்கிறாங்க October 21st. அடுத்து நேஷனல் போலீஸ் கமாமரேஷன் டே இது வந்து 21st of October. இன்டர்நேஷனல் ஸ்டட்டரிங் அவேர்னஸ் டே இது வந்து October 22. இதுக்கான தீம் க்ரோத் த்ரூ ஸ்பீக்கிங். அடுத்து இன்டர்நேஷனல் ஸ்னோ லெப்பர்ட் டே இது வந்து October 23. அடுத்து 7th இன்டர்நேஷனல் லெட் பாய்சனிங் ப்ரிவென்ஷன் வீக் இது வந்து 20th to 26th of October. இதுக்கான தீம் வந்து லேர்ன் த ரிஸ்க்ஸ் ஜாயின் தி ஆக்ஷன் எலிமினேட் லெட் பெயிண்ட். அடுத்து நேஷனல் யூனிட்டி டே இது வந்து October 31st. இது வந்து நம்மளுடைய அயன்மேன் அவருடைய அதாவது அயன்மேன் ஆஃப் இந்தியா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பர்த் ஆனிவர்சரி. அடுத்து யுனைடெட் நேஷன் டே இது வந்து 24th of October. இதுக்கான தீம் வந்து ஆர் பிளானட் ஆர் ஃபியூச்சர். அடுத்து வேர்ல்ட் டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டே இது வந்து 24th of October. அடுத்து வேர்ல்ட் போலியோ டே இது வந்து 24th of October. இதுக்கான தீம் ஸ்டோரிஸ் ஆஃப் ப்ரோக்ரஸ் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட். அடுத்து டிஸ் ஆர்மமெண்ட் வீக் 24th to 30th of October. அடுத்து இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் அதனுடைய ரைசிங் டே October 24th. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம அக்டோபர் மந்தில் நடந்த ஒரு சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபுல் பார்ட்டி இது வந்து நேபாளில் நடந்திருக்கு. இதை வந்து தசைன் அந்த ஃபெஸ்டிவலினுடைய 7வது நாளில் இதை அனுசரிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியா இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் ட்ரேட் ஃபேர் இது நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்து த்ரோன் இனோவேட்டர்ஸ் நெட்ஒர்க் சப்மிட் 2019க்கான இந்த ஈவெண்ட் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேஷன் வைட் பரியத்தன் பர்வ் 2019 இந்த ஈவெண்ட்டு நம்ம நாடு முழுக்க தொடங்கியிருக்கு. டூரிசம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக இதை நடத்தியிருக்காங்க. அடுத்து ஆரோக்கியா மந்தன் இது வந்து ஒரு நேஷன் ஒர்க் ஷாப் இது. இது வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரக் சிச்சுவேஷன் இது வந்து இம்பாலில் நடந்திருக்கு. அடுத்து காதி நேபாள் இது வந்து ஒரு ஃபேஷன் ஷோ காந்தி ஜெயந்தி அதை தொடர்ந்து இதை நடத்தியிருக்காங்க. இது வந்து நேபாளில் இருக்க காட்மண்டுவில் நடந்திருக்கு. அடுத்து டிஜிட்டல் எக்ஸிபிஷன் ஆன் மகாத்மா காந்தி டைட்டில்டு டிஜிட்டல் காந்தி கியான் விக்யான் இது வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்து 7th வேர்ல்டு ஹிந்து எக்கனாமிக் ஃபோரம் 2019 இது வந்து மும்பையில் நடந்திருக்கு. இதுக்கான தீம் ப்ராஸ்பரஸ் சொசைட்டி ஸ்ட்ராங்கர் சொசைட்டி. அடுத்து பத்துக்கம்மா இது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் நடந்திருக்கு. அடுத்து 50th வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஆனுவல் மீட்டிங் 2020 இது வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற தாவோஸ் க்ளோஸ்டர்ஸ் அப்படின்ற இடத்துல நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 2019க்கான இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் இது வந்து தாய்லாண்டில் இருக்கிற பட்டாயா அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. அடுத்து மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் ஸ்மக்லிங் அண்ட் கவுண்டர்ஃபீட் ட்ரேட் 2019 இது வந்து நியூ டெல்லி நடந்திருக்கு. இதுக்கான தீம் கண்டெய்னிங் கவுண்டர்ஃபீட்டிங் ஸ்மக்லிங் அண்ட் பைரசி அ வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து 64th காமன்வெல்த் பார்லிமெண்டரி கான்ஃபரன்ஸ் 2019 இது வந்து உகாண்டாவில் இருக்கிற கம்பாலா அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. அடுத்து 3rd இந்தியா இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் ட்ரேட் ஃபேர் இது வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்து 63rd தம்ம சக்ரா
பர்வர்த்தன் தின் இது வந்து நாக்பூரில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 10th ஏசியன் ஏஜ் குரூப் சாம்பியன்ஷிப் இது வந்து பெங்களூரில் நடக்குது. அடுத்து இந்தியா ஸ்போர்ட்ஸ் சப்மிட் இது வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்து 9th ரெசிப் இன்டர் செஷனல் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் இது வந்து தாய்லாந்தில் நடந்திருக்கு. அடுத்து 38th இந்தியா கார்பெட் எக்ஸ்போ இது வந்து வாரணாசியில் நடந்திருக்கு. அடுத்து வேர்ல்டு பார்லமெண்ட் ஆஃப் சயின்ஸ் ரிலீஜியன் அண்ட் ஃபிலாசபி 2019 இது வந்து புனேயில் மகாராஷ்டிரில் நடந்திருக்கு. இதுக்கான தீம் ரோல் ஆஃப் சயின்ஸ் ரிலீஜியன் அண்ட் ஃபிலாசபி ஃபார் வேர்ல்ட் பீஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் மேன்கைண்ட். அடுத்து குளோபல் சப்மிட் ஆன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபார் யூனிட்டி பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இது வந்து ராஜஸ்தானில் இருக்க மவுண்ட் அபு அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. அடுத்து ஆனுவல் நேஷனல் கான்ஃபரன்ஸ் மெட்ரிகான் 2020 இது வந்து கொச்சியில் கேரளாவில் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான தீம் வேல்யூ ஆஃப் டேட்டா இன் ஹெல்த் கேர் இக்கோசிஸ்டம். அடுத்து ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹிந்தி சயின்ஸ் ரைட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இது வந்து லக்னோவில் நடத்திருக்காங்க. அடுத்து சரஸ் அஜீவிகா மேலா இது வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்து 39th வேர்ல்ட் காங்கிரஸ் ஆன் போயட்ஸ் 2019 இது வந்து புவனேஸ்வரில் ஒடிஷாவில் நடத்திருக்காங்க. இதுக்கான தீம் கம்பேஷன் த்ரூ போயட்ரி. அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ஸ் 3x3 பாஸ்கெட் பால் குவாலிஃபையிங் டோர்னமெண்ட் இது வந்து மார்ச் 2020 இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் 2019 இது வந்து ஜெர்மனியில் இருக்க ஸ்டட்கார்ட் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. அடுத்து G7 சம்மிட் 2020 யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ஃப்ளோரிடா கோல்ஃப் கிளப்ல நடத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷிரு லீலி ஃபெஸ்டிவல் இது வந்து மணிப்பூரில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 11th நியூக்ளியர் எனர்ஜி கான்க்ளேவ் இது வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்து 5th வேர்ல்டு காஃபி கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்போ 2020 இது வந்து பெங்களூரில் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான தீம் சஸ்டெயினபிளி த்ரூ கன்செப்ஷன். ஃபர்ஸ்ட் டைமாக இதை வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறோம். அடுத்து சங்கம் யூத் ஃபெஸ்டிவல் 2019 இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பதர்வா அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டை ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜம்மு யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் இந்தியா மொபைல் காங்கிரஸ் 2019 இது வந்து நியூ டெல்லியில் ஏரோ சிட்டி அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. இதுக்கான தீம் இமேஜின் நியூ கனெக்டட் வேர்ல்டு இன்டெலிஜென்ட் இம்மர்சிவ் இன்வென்டிவ். அடுத்து சரஸ் அஜீவிகா மேலே இது வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்து பவுல் ஃபெஸ்டிவல் இது வந்து பங்களாதேஷில் டாக்காவில் இது நடந்திருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் குளோபல் டிஎக்ஸ்பி சேலஞ்ச் இது வந்து துபாயில் நடத்தியிருக்காங்க. அடுத்து நேஷனல் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் இது வந்து மத்திய பிரதேஷ் நடத்தியிருக்காங்க. அடுத்து இந்தியா ஸ்போர்ட்ஸ் சப்மிட் ஃபிட்னஸ் $10 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து நியூ டெல்லியில் நடத்தியிருக்காங்க. அடுத்து 91st இன்டர்போல் ஜென்ரல் அசம்பிளி 2022 இந்தியாவில் நடக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியினுடைய ஏஷியா ஹெல்த் 2019 கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்து டிஜிட்டல் பாரத் டிஜிட்டல் சன்ஸ்கிருதி இது வந்து நியூ டெல்லியில் நடத்தியிருக்காங்க. அடுத்து ஆனுவல் மீட்டிங் ஆஃப் த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் பேங்க் குரூப் அண்ட் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் 2019 இது வந்து யூஎஸ்எல் நடத்திருக்கு. அடுத்து G20 ஒக்கயாமா ஹெல்த் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இது வந்து ஜப்பானில் நடத்தியிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் மீட்டி அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் அப் சப்மிட் 2019 இது வந்து நியூ டெல்லியில் நடத்தியிருக்காங்க. அடுத்து யுஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம் இது வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியா பங்களாதேஷ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட் இது வந்து குவஹாத்தியில் நடத்தியிருக்காங்க. அடுத்து இண்டோ ஸ்வீடிஷ் ஜாயிண்ட் கமிஷன் ஃபார் எக்கனாமிக் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சயின்டிஃபிக் கோஆபரேஷன் 2019 இது வந்து ஸ்வீடனில் நடத்தியிருக்காங்க. அடுத்து குளோபல் பயோ இந்தியா 2019 சம்மிட் வந்து நியூ டெல்லியில் நடத்தியிருக்காங்க. அடுத்து ஐசிசி அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2020 இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்க போகிறத அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு சில டிஃபென்ஸ் எக்ஸசைசஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் 5 இது வந்து இந்தியாவுக்கும் ஓமன் ஏர்ஃபோர்ஸ் கடையில் நடக்கிற ஏர் எக்ஸசைஸ். இது வந்து ஓமனில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் பேஸ் மசீரா அப்படின்ற இடத்துல நடத்தியிருக்காங்க. அடுத்து தர்மா கார்டியன் 2019 இது வந்து இந்தியாவுக்கும் ஜப்பான் கடையில் நடக்கிற மிலிட்ரி எக்ஸசைஸ். இது வந்து மிசோரம்ல நடத்தியிருக்காங்க. அடுத்து வஜ்ரபஹார் 2019 இது வந்து இந்தோ யூஎஸ் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். இது வந்து யூஎஸ் நடத்தியிருக்காங்க. அடுத்து ஷின்யூ மைத்ரி 2019 இது வந்து ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் ஜப்பான் கடையில் நடக்கிறது. இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல நடத்தியிருக்காங்க. அடுத்து
எக்ஸை சக்தி 2019 இது வந்து இந்தியாவுக்கும் பிரெஞ்சு ஆர்மிக்கும் இடையில் நடக்கிற எக்ஸைஸ். இது வந்து ராஜஸ்தானில் நடந்திருக்கு. அடுத்து வீர் குட்டும்ப் ராலி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் அக்னூர் அப்படின்ற இடத்துல நடத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ரேலி. இது இந்த 2019 இந்த வருஷத்தை வந்து இயர் ஆஃப் த நெக்ஸ்ட் ஆஃப் கின் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்மி அந்த பர்சனல்ஸ் அவங்களுடைய ஃபேமிலிஸ் அவங்கள கௌரவிக்கிறதுக்காக இந்த வருஷத்தை இப்படி வந்து அப்சர்வ் பண்ணுறத இந்தியன் ஆர்மி அறிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த ரேலி வந்து நடத்திருக்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து காசிந்த் 2019 இது வந்து இந்தியாவுக்கும் கஜகஸ்தான் ஆர்மிக்கும் இடையில் நடக்கிற எக்ஸசைஸ். இது வந்து உத்தரகாண்டில் நடந்திருக்கு. அடுத்து நோமாடிக் எலிஃபண்ட் இந்தியாவுக்கும் மங்கோலிய நாட்டினுடைய ஆர்மிக்கு இடையில் நடக்கிற எக்ஸசைஸ் இமாச்சல பிரதேசம் நடத்திருக்காங்க. அடுத்து இக்வரின் 2019 இது வந்து இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கு இடையில் நடக்கிற ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் புனேயில் நடந்திருக்கு. அடுத்து இந்தியன் நேவி பங்களாதேஷ் நேவி ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிற கார்பரேட் 2019 இந்த எக்ஸசைஸ் வந்து பே ஆஃப் பெங்காலில் நடத்தியிருக்காங்க. அடுத்து சுதர்ஷன் சக்ரா வாஹினி, இது வந்து இந்தியன் ஆர்மி நடத்துகிற ஒரு லார்ஜ் ஸ்கேல் மிலிட்ரி எக்ஸசைஸ். இது வந்து ராஜஸ்தானில் நடத்தியிருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸ் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், அதாவது டான் எக்ஸ் 19 இது வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் ஸ்போர்ட் பிளேயரில் இது நடந்திருக்கு. அடுத்து இந்தியா மயன்மார் நேவல் எக்ஸசைஸ் இம்நெக்ஸ் 2019 இது வந்து விசாகப்பட்டினத்தில் நடத்தியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாம இந்த அக்டோபர் மந்தில் இஷ்யூ பண்ணப்பட்ட ஒரு சில முக்கியமான அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். 2019க்கான UNHCR நான்சன் ரெஃப்யூஜி அவார்டு, இது வந்து கிர்கிஸ்தானை சேர்ந்த ஒரு லாயர் அசிஸ் பேக் அஷுரோவ் இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்வச்சதா அம்பாசிடர் அவார்டு, இது வந்து நம்மளுடைய கிரிக்கெட் லெஜெண்ட் சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பண்டிட் ஜஷ்ராஜ் இவருடைய இந்த பெயரை மைனர் பிளானட் 2006 VP32 இதுக்கு வந்து சுட்டியிருக்காங்க. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் மியூசிஷியன், இந்த மாதிரி ஒரு பிளானட்டுக்கு இவரோட பெயர் சுட்டப்பட்டது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இதை வந்து இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கெரோலின் கிரியடோ பெரிஸ் இவங்க வந்து ஒரு ரைட்டர், இவங்களுக்கு வந்து ராயல் சொசைட்டி சயின்ஸ் புக் ப்ரைஸ் 2019 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட அவார்டு இவங்களுக்கு இவங்க எழுதின புக்கான இன்விசிபிள் உமன் எக்ஸ்போசிங் டேட்டா பயாஸ் இன் அ வேர்ல்டு டிசைன் ஃபார் மென், இந்த புக்குக்காக இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியா டுடே அதனுடைய வைஸ் சேர்மனாக இருக்கிற கலி பூரி அவங்களுக்கு வந்து இந்தியாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் விமன் இன் மீடியா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தெலுங்கு போயிட்டான கே சிவா ரெட்டி இவருக்கு வந்து 28th சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவருடைய ஃபேமஸ் போயட்ரி கலெக்ஷனான பக்காக்கி ஒட்டிகிலட்டே இதுக்காக இவருக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சயின்டிஸ்ட்டு தானு பத்மநாபன் இவருக்கு வந்து 2019க்கான எம்பி பிர்லா மெமோரியல் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜேம்ஸ் பீபிள்ஸ், மிச்சல் மேயர், டிடியர் கியூலஸ் இவங்க மூணு பேருக்கும் ஃபிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க நம்ம யூனிவர்ஸினுடைய எவல்யூஷன் அதே மாதிரி நம்மளுடைய அந்த காஸ்மஸில் ஏர்த்தினுடைய பிளேஸு இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதை பாராட்டுற விதத்தில் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சாந்தி ராகவன் அண்டு தீபேஷ் சுட்டாரியா இவங்க ரெண்டு பேருக்கு இந்தியா சோஷியல் ஆண்டர்பிரினியர் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த கிளைமேட் ஆக்டிவிஸ்டான கிரீட்டா துன்பர்க் அண்டு கேமரன் நாட்டை சேர்ந்த பீஸ் கேம்பெயினரான டிவினா மெலோயம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து 15th இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் பீஸ் ப்ரைஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சம்பத் சிவாங்கி இவர் வந்து ஒரு இந்தியன் அமெரிக்கன், இவரை வந்து US ஹெல்த் பாடி அதில் நேஷனல் அட்வைசரி கமிட்டியில் ஒரு மெம்பராக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒல்கா டொக்கர் ஜுக் இவருக்கு வந்து 2018க்கான நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2019க்கான நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் வந்து பீட்டர் ஹான்கே இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து
லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுக்கப்படாமல் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் லாஸ்ட் இயருக்கு சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எத்தியோப்பியா நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிற அபி அஹ்மத் அவருக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்து இந்த வருஷத்துக்கானது கொடுத்துருக்காங்க. எரிட்ரியா நாட்டு கூட ஒரு பீஸ் மேக்கிங் இவருடைய எஃபர்ட்கை பாராட்டுற விதத்தில் இந்த ஒரு அவார்டு வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வில்லியம் ஜி கேலின் ஜூனியர் அண்டு பீட்டர் ஜே பிராட்லிஃப் அண்டு கிரேக் எல் சிமென்சா இவங்க மூணு பேருக்கும் வந்து ஃபிசியாலஜி ஒரு மெடிசனுக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரமேஷ் பாண்டே இவர் வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், இவருக்கு வந்து ஏஷியா என்விரான்மெண்டல் என்ஃபோர்ஸ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜான் பி குடனஃப் எம் ஸ்டான்லே பித்தன்கம் அண்ட் அகீரா யோஷினோ இவங்க மூணு பேருக்கு வந்து கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. லித்தியம் அயோன் பேட்டரிஸ் ஸோ இதை வந்து செய்யறதுல இவங்களுடைய அந்த முக்கியத்துவமான அந்த பங்களிப்பு பாராட்டுற விதத்தில் இந்த அவார்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஃபேமஸான பிளேபேக் சிங்கர் ஹர்ஷா போஸ்லே அவங்களுக்கு வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் இங்கிலாந்து வந்து ஹானரரி டாக்டரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து போப் ஃப்ரான்சிஸ் நம்ம இந்தியன் நன்னான மேரியம் த்ரேஷியா அவங்களுக்கு வந்து அந்த செயின்ட்ஹுட் வந்து கொடுத்துருக்காங்க. வேட்டிகன் சிட்டியில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியன் அமெரிக்கனான அபிஜித் பானர்ஜி அதே மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் எஸ்டர் டுஃப்ளோ அண்ட் மைக்கேல் க்ரீமர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சேர்ந்தவங்க இவங்க மூணு பேருக்கு சேர்ந்து எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் மூலிமா குளோபல் பாவர்ட்டி எப்படி விளக்கலாம் அப்படின்றதுல இவங்களுடைய அந்த பங்களிப்பு அதை பாராட்டுற விதத்தில் இந்த ரெகனைசேஷன் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து கேரளாவினுடைய ஷார்ட் ஃபிலிமான ஸ்பிரிட் ஆஃப் கேரளா இதுக்கு வந்து பீப்புள்ஸ் சாய்ஸ் அவார்ட் 2019 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எடில் கிவ் ஹுரன் இந்தியா ஃபிலோன்ட்ராஃபி அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிவ் நாடார் இவர் வந்து எச்சிஎல்னுடைய சேர்மன் இவர் வந்து டாப் பொசிஷனில் இருக்கார். இந்த லிஸ்ட்டில் அசிம் பிரேம்ஜி விப்ரோனுடைய சேர்பர்சன் செகண்ட் பிளேஸ்லேயும் அதே மாதிரி முகேஷ் அம்பானி அவர் வந்து தேர்ட் பொசிஷன்லையும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கனடாஸ் மார்கரெட் அட்வுட் அண்டு பிரிட்டன் நாட்டை சேர்ந்த பெர்னடைன் எவரிஸ்டோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து 2019க்கான புக் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கொல்கட்டா அந்த சிட்டிக்கு வந்து C14 சிட்டிஸ் ப்ளூம்பர்க் ஃபிலம் ட்ராஃபீஸ் அவார்ட் 2019 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாங்காங் ஃபில் ஹார்மோனிக் இவங்களுக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரா ஆஃப் தி இயர் 2019 அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வாங்குகிற ஃபர்ஸ்ட் ஏஷியன் ஆர்கெஸ்ட்ரா இவங்க தான் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்சிலோனா அவங்களுடைய பிளேயர் லியோனல் மெஸ்ஸி இவருக்கு வந்து யூரோப்பியன் கோல்டன் ஷூ 2018-19க்கான இந்த அவார்டு வந்து கிடச்சிருக்கு. அடுத்து யுஎஸ் ஆஸ்ட்ரோனாட்டான கிறிஸ்டினா கோச் அண்டு ஜெசிகா மேயர் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்பேஸ் வாக்கில் ஈடுபட போகிற ஆல் ஃபீமேல் அந்த க்ரூவில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஸ்ரீ கே பரசரன் இவர் வந்து முன்னாள் அட்டார்னி ஜென்ரலாக இருந்தவர் இவருக்கு வந்து மோஸ்ட் எமினன்ட் சீனியர் சிட்டிசன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தாக்கூர் அனுப் சிங் இவருக்கு வந்து ஒடியோக் ரத்தன் அவார்டு 2019க்கானது இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரத் பே அவங்களுக்கு வந்து டிஜி தன் மிஷன் ஃபின்டெக் அவார்டு 2018-19 இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து எல்ஹாம் டோட்டி இவங்க வந்து ஒரு எக்கனாமிஸ்ட்டு இப்போ ஜெயிலில் இருக்காங்க இவங்களுக்கு வந்து யூரோப்பியன் சக்காரோ பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸான ருத் பெடர் கின்ஸ்பர்க் அவங்களுக்கு வந்து பெர்க்ருவென் பிரைஸ் 2019க்கான இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸான ஜஸ்பிரித் மும்ரா அண்ட் ஸ்மிருதி மந்த்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து விஸ்டன் இந்தியா அலாம்னக் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பிளைண்ட் பீட்டில் இது வந்து ஒரு இன்செக்ட் இது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்து ஸ்வீடன் நாட்டினுடைய கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் கிரேதா துன்பர்க் அவங்களுடைய அந்த பெயரை இந்த இன்செக்ட்டுக்கு வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து
இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் ஹரிகா துரோணவலி அவங்களுக்கு வந்து பெஸ்ட் விமன் பிளேயர் ப்ரைஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. FIDE chess.com கிராண்ட் ஸ்விஸ் டோர்னமெண்ட் 2019 இந்த அவார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக ஆபிச்சரிஸ் இந்த நியூஸஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இறந்தவங்க முக்கியமான பர்சன்ஸ் அவங்க வந்து எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படின்றது மட்டும் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் சத்யப்ரியா மொஹத்தீரோ, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஒரு புத்திஸ்ட் லீடர், இவர் ரீசெண்டாக இறந்துட்டார். அடுத்து ஹெச்எல் ட்ரிவேடி, இவர் வந்து ஒரு நெப்ரோலஜிஸ்ட், அதே மாதிரி ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர், இவர் இறந்துட்டார். அடுத்து கோபால் கவுடா, இவர் வந்து குட்மி ரைட்டர், அதே மாதிரி கொங்கனி ஃபோக் ஆர்டிஸ்ட் இவர். அடுத்து எரிக் பிளஸ்கோ, இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆஸ்திரியன் ஃபிலிம் ப்ரொடியூசர். அடுத்து ஜோஸ் ரொமுலோ சோசா ஓர்டிஸ், இவர் வந்து மெக்சிகோ அந்த நாட்டை சேர்ந்த சிங்கர் அண்ட் மியூசிஷியன். அடுத்து ஜெஸ்ஸி நார்மன், இவங்க வந்து ஒரு ஒப்பேரா சிங்கர், கிராமி அவார்டு வாங்கினவங்க. அடுத்து குமார பத்ம சிவசங்கர மேனன், இவர் வந்து முன்னாடி நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதனுடைய ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தவர். அடுத்து வி கணேசன், இவர் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி அதில் இருந்த ஒரு முன்னாள் வீரர், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்து ஃபருக் கான், இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற இந்தியன் ஆரிஜின் ஜேர்னலிஸ்ட். அடுத்து கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா தடே கொடி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்லிஸ்ட், அதே மாதிரி காயின் கலெக்டர். அடுத்து கொளத்தூர் கோபாலன், இவர் வந்து ஒரு பாப்புலரான நியூட்ரிஷன் சயின்டிஸ்ட். அடுத்து தியாகன் கரோல், இவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஆக்ட்ரஸ், சிங்கர் அண்ட் ஒரு மாடல். அடுத்து ஆண்ட்ரஸ் ஜிமினோ, இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து கத்ரி கோபால்நாத், இவர் வந்து சக்சஃபோன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மாஸ்டர். அடுத்து ஜிங்கர் பேக்கர், இவர் வந்து ஒரு ட்ரம்மர், கிராமி அவார்டு வாங்கினவர். அடுத்து சாரா டேனியஸ், இவங்க வந்து ஒரு ஸ்வீடிஷ் ஆத்தர் அண்ட் தென் நோபல் லிட்ரேச்சர் அந்த அவார்டு அந்த பாடியினுடைய ஹெட்டார் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல். அடுத்து அலெக்சி லியோனோவ், இவர் வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோனாட், ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் ஹியூமன் இவர் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து காளிதாஸ் கர்மாகர், இவர் வந்து பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர், இவர் வந்து ஒரு பெயிண்டர். அடுத்து பி வி கிருஷ்ணமூர்த்தி, இவர் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்ட், அதே மாதிரி தூர்தர்ஷன் அதனுடைய ஃபர்ஸ்ட் டிஜி. அடுத்து அலீசியா அலோன்சோ, இவங்க வந்து ஒரு பேலட் டான்சர் அண்ட் கொரியோகிராஃபர். அடுத்து கேபி சித்தையா, இவங்க வந்து சோஷியோ பொலிட்டிக்கல் தலித் ரைட்டர் அண்ட் தென் சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னர். அடுத்து மார்க் ஹுர்ட், இவங்க வந்து ஒரக்கல் அதனுடைய கோசிஓவாக இருக்கிறவங்க. அடுத்து தாது சௌகுலே, இவங்க வந்து ஒரு ரெஸ்லர், அதேமாரி தியான்சந்த் அவார்டு வாங்கினவர். அடுத்து சுபா டுட்டா, இவங்க வந்து பர்தாமன் அதனுடைய எடிட்டராக இருக்கிறவங்க. பர்தாமன்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெங்காலி டெய்லி நியூஸ் பேப்பர். அடுத்து மரிக்கே வெவ்ரூட், இவங்க பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒரு பாராலிம்பிக் அத்லெட்டு. இவங்க வந்து எத்தனேஷியா, அதாவது இவங்களே வந்து எழுதி கொடுத்துறாங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமில் என்னை வந்து கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி எழுதி தந்துடுறாங்க. அதாவது இவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சு, தாங்க முடியாத அளவுக்கு வலி இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து அவங்க அவங்களுடைய அந்த லைஃப்பை முடிச்சுக்கிட்டாங்க லீகலாகவே. அடுத்து டிபி ராதாமணி, இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ். அடுத்து திலீப் பாரிக், இவர் வந்து குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். அடுத்து கே ஆர் வத்வானே, இவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் கேட்டு கொடுத்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சக்தி அகாடமி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.